ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விடலாம் பார்க்கணும் நம்ம ரஷ்பே ஹைக் அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃப் ஃபண்டிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் ஒருத்தரையும் எப்படி கேம் ப்ளே பண்ணுறது ப்ளஸ் பேமெண்ட் வந்து லைவாக எப்படி வித்ரா பண்ணுறது ஃபுல் டீட்டெயில் பார்த்தா இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். ஆனால் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மணி வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ளே பண்ணி மட்டும்தான் ஏன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லூடோ கேம் இருக்குது, கால் பிரேக் இருக்குது, கேரம்போர்டு, லீடோ ப்ளே, ஃபுட்பால் கேம் இருக்குது, பிரிக்ஸ் ஸ்க்ராச் இருக்குது, ஃப்ரூட் ஃபைட், ராயல் குயிஸ் கேம் இருக்குது, நைஃப் ஈட்டிங் கேம் இருக்குது. ஸோ மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணி மட்டும்தான் ஏன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பெட்டிங்கோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கேம்ஸ் ப்ளே பண்ணி மட்டும்தான் ஏன் பண்ண போகிறோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது. ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் 5 ரூபா தராங்க, ப்ளஸ் அவங்க ஏதாவது டெபாசிட் பண்ணாங்க, அவங்க கேம் ப்ளே பண்ணால் டெபாசிட் பண்ணாங்கன்னா அதிலிருந்து ஒரு கமிஷன், ப்ளஸ் அவங்க ஏதாவது ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணால் அதில் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அதிலிருந்து ஒரு கமிஷன். ஸோ மூணு வகையான கமிஷன்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். அதுக்குப்படியே இங்கே தான் ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவேன். சப்போஸ் நம்மகிட்ட வந்து கேம் விளையாடா காசு இல்லை அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு 50 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து 5 ரூபா கமிஷன் வரது இல்லாமல் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப் டு 200 ரூபா வரைக்கும் பண்ணாலும் 30 ரூபா கேஷ்பேக் வந்து ஃப்ரீயாக கிரெடிட் ஆகும். ஸோ தான் கீழே விஐபின்னு இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் காமிக்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் விஐபிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இதுக்கு வந்து 49 ரூபா ஒரு மந்த்லி ஒரு ப்ரீமியம் மாதிரி கட்டணும். ஸோ இந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. அதாவது ரெண்டு பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம நார்மல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம். அந்த விஐபி பேக்கில் 10000 ரூபா வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதாவது நம்ம டெய்லி ஸ்பின் பண்ணிக்கலாம். இதில் இல்லை அமௌண்ட் வந்து ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா போனஸ் விழும், ஒரு டைம் பெட்டலாக நெக்ஸ்ட் டைம் வரும். பட் ஆனால் விஐபி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தான் ஓகே பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த ரிவார்டுன்றக்குள்ள டச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். பிறகு நீங்கள் 4th டே நான் ஸ்பின் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 ரூபா அமௌண்ட் கிடச்சிருக்கு. இந்த 2 ரூபா அமௌண்ட்டை வச்சு நான் கேம் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுவேன், ஸ்பின் பண்ணுற கே அமௌண்ட்டை வச்சு தான் வந்து கேம் ப்ளே பண்ணுறேன். இப்போ எங்கள் குயிஸ்ன்னு கேம் இருக்குது, குயிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். வந்து இப்போ நான் 1 ரூபா கேம் சூஸ் பண்ணுறேன்னா வின் பண்ணால் 1.5 ரூபா கிடைக்கும். ஆனால் 2 கொஸ்டின் கேட்பாங்க. 2 ரூபா மேட்ச் நான் போடுறேன் அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆனால் வின் பண்ணால் 5 ரூபா கிடைக்கும். ஸோ மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நான் வந்து 2 ரூபா கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து 4 கொஸ்டின் தான் மினிமம் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துலேருந்து ஒரு 10 பேர்த்துக்குள்ளே கேம் ப்ளே பண்ணுவாங்க. நான் 2 ரூபா கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா திட்டு நான் சொல்லிட்டேன், 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 75 போணுச்சு அப்படின்னா 65 இஸ் நாட் சாலிட் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன். ஓகே எது பேர்டுனா அவுல் வந்து பேர்டு தான், ப்ளஸ் ஆந்திரப்பிரதேஷ் பிளானட்டாக கேட்குறாங்க ஃபால்ஸு. ஸோ நான் 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டேன். எனக்கு 30000 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கும். நான் கரெக்டாக சொன்னதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ரூபா 25 பைசா கிடச்சிருக்கு. ஸோ என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், 550 ரூபா இருந்து 552 ரூபா கிடச்சிச்சு. இப்போ வேலட் ஆப்ஷன் போய்ட்டு பாருங்கள், டெபாசிட்டில் ஒரு 450 ரூபாயும் வின்னிங் பேலன்ஸ் வந்து 66 ரூபா ப்ளஸ் போனஸில் வந்து 112 ரூபா கிடைக்கி. இதெல்லாமே ஸ்பின்னிங் வந்த அமௌண்ட் வந்து இதெல்லாமே. ஓகே இப்போ வந்து நான் பேமெண்ட் வந்து நான் வந்து லைவாக உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் டீல் பார்த்தீங்கன்னா 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா 90 ரூபா வந்து அமௌண்ட் கொடுத்துறாங்க. இப்போ வித்ரா கொடுத்துருங்க. மினிமம் வித்ரா 25 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். நான் வந்து 25 ரூபா கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். என்னோடய யூபிஐ ஐடிக்கு நான் கொடுக்கட்டுமா இல்லை பேடிஎம் கொடுக்கணுமா கேட்குது. நான் வழக்கம் போல் யூபிஐ ஐடி என்னவோ நான் அதுக்கு கொடுத்துக்கிறேன். 25 ரூபா கொடுத்தோம்னா 23 ரூபா தரும். 1.5 ரூபா பார்த்தீங்கன்னா டேக்ஸு. சரி ஓகே டைம் நோட் பண்ணிக்கங்க. 6:35 பேக் டு வாலெட் கொடுத்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு 6:35 இன்ஸ்டன்ட் தான். ஸோ லைவாக கொடுத்துருக்கேன். நவ் பாருங்க வந்திருக்கு, இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஆப் கொடுத்துருக்கோம் 100% லெஜிட்டான பேமெண்ட். ஏன்னா ஒரு 2 வருஷமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து வந்து ரெஃபர் பண்ணுங்கள், ப்ளஸ் டெய்லி ஸ்பின் என்னவோ அதை யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் போக வேணாம். ஸோ இந்த ஆப் பொறுத்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.